bam 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 டைம் பாஸ் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம தடாகம் ரோட்டில். இன்றைக்கி டுடே ஆஃபராக ரோஸ் மில்க் 19 ரூபீஸ் போட்டிருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம தடாகம் ரோடு சிக்னல் மருதமலை திரும்புகிற இடத்துல நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் டைம் பாஸ்க்கு வந்தோம், இங்கே மாதிரி இன்றைக்கி ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க இங்கே தடகம் ரோட்டில் இருக்கிற ராலி ரோட் சிக்னல் கிட்டே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். வந்து டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம். நாங்கள் எல்லா இந்த ஃபர்ஸ்ட் டே காம்போவில் நிறையா இருந்தது, அது எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வேஃபுட் ரொம்ப பிடிச்சது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ஸ் சொல்லவே இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து ஃபேமிலியோட டைம் பாஸுங்கிற ஒரு கடைக்கு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. வாஃபிள்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக வாஃபிள்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. காம்போவில் வந்து சாண்ட்விச் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தராங்க, நீங்களும் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் லாலியரோட வந்தோம், அப்போ வந்து இந்த பேனர் வச்சுருந்தாங்க டைம் பாஸ் அப்படின்ட்டு. நாங்கள் உள்ளே வந்து சரி மெனு தான் என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்புறமா பார்த்தா மெனுவும் நல்லா இருந்துச்சு, காஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து பெல்ஜியம் வேஃபல்ஸ் வாங்கினோம், அது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 5 ஃபுட்டுக்கு மட்டும் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க, பெல்ஜியம் வேஃபல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். டைம் பாஸ் ஷாப்பை வந்து இங்கே பார்த்தேன் போர்டில், இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காம்போ வந்து நான் ட்ரை பண்ணேன் 59 ரூபீஸ்க்கு. ப்ரைஸ் கம்மியாகவும் இருந்தது, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. அதனால நான் ரெகுலராக இங்கே வரலாம், ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து தடாகம் ரோட், லாலி ரோட் சிக்னல். ஸோ ஹாய், என் பேர் அஸ்வின். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ். அங்கேருந்து ஏன் குவிட் பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு, சேலரி பத்தலை. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் அது இதுன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃப்ரான்சிசின்னு வந்து அந்த பிஸ்னஸை பற்றி பிஸ்னஸ் தமிழ் சேனலில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் என்ன ஃப்ரான்சிசி சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது யோசிச்சு திங்க் பண்ணி ஒரு 8 பிராண்டு சூஸ் பண்ணி வச்சேன். அதுலேருந்து எது நமக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதிக மெனுவாகவும் இருக்கணும், நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் பாஸ் எனக்கு தெரிய வந்தது, அந்த 8ல இது ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, அஃபோர்டபுளாக எல்லாத்துலேயும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு லொக்கேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ், ஐடி பார்க்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த 4 கார்னர் பெரிய ஜங்ஷனை லொக்கேஷனாக சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நியர்பையில் அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே 6 ஹாஸ்டல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காலேஜஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு ஜங்ஷனாக இருந்தது, அதனால் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷன் நான் சூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக சென்னையில் டைம் பாஸ் ஃப்ரான்சிஸில் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது லொக்கேஷன் அனுப்பிவிட சொன்னாங்க. ஸோ நான் லொக்கேஷன் உடனே அனுப்பிவிட்டப்போ அவங்க வந்து இந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த கேஃபே போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும், ப்ளஸ் மார்ஜினும் உங்களுக்கு இதில் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஷாப்பே இது வந்து எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு வந்து நானே தான் என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனில் பண்ணேன். இதுக்கும் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நீங்கள் ஓனாக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ பெயிண்டிங்லேருந்து எலக்ட்ரிக் பிளம்பிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து சேர் ஃபர்னிச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து நானே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனில் தான் பண்ணிக்கிட்டது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டதுக்கு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஷாப்போட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 26 சீட்டிங் கெப்பாசிட்டி அவைலபிள் கொடுத்துருக்கோம், அண்ட் வெளியே மோர் தென் 6 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா உட்காந்துக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஆம்பியன்ஸ் பிடிச்ச மாதிரியும் அவங்க யார் வேணால் அவைலபிளாக இங்கே உள்ளே வந்து உட்காரலாங்கிற மாதிரியும் நாங்கள் பண்ணி பிடிச்ச மாதிரி பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம கோயம்புத்தூர்லேயே எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சாச்சு.
லைக் வோல்டாஸ் ஃப்ரீசர்லேருந்து த்ரீ பர்னர் ஸ்டவ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரையர், மைக்ரோவேவ் ஓவன், சாண்ட்விச் டோஸ்டர், இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்ம வந்து ஓனாக கோயம்புத்தூர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம் பாஸோட மெனு பார்த்தீங்கன்னா 130+ மெனூஸ் இருக்குது. அது போக நான் ஏதாவது வந்து தனியாக என்னோட ஓன் மெனு ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு கேட்டப்போ அவங்களோட அப்ரோச் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், அதில் எந்த தப்பு கிடையாது. பட் ஆனால் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு 4th அவுட்லெட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பனிங் அன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா டீ காஃபி 5 ரூபா, ரோஸ் மில்க் 19 ரூபீஸ், வேஃபுல் 49, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சாண்ட்விச் காம்போ 59 ரூபீஸ். ஸோ இந்த 5 மெனு வந்து நமக்கு இன்னைக்கு ஆஃபரில் ஓப்பனிங் டே ஆஃபராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து அந்த 130+ மெனுஸ் வந்து நம்மளும் எடுத்து நாளைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சூஸ் பண்ண 8 பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 6-7 பிராண்ட்ஸில் ராயல்ட்டி கேட்டாங்க. இந்த டைம் பாஸில் வந்து எனக்கு ராயல்ட்டி கிடையாதுன்னு சொன்னப்போ ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ டைம் பாஸ்லேருந்து நமக்கு ட்ரெயினர் அமைச்சிருந்தாங்க, அவர் பேர் வந்து பிரவீன். நம்ம ஓப்பனிங்க்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தார். அவர் வந்தப்போ இன்னும் கடை வேலை கூட முடியல. ஆக்சுவலாக இன்னைக்கு ஓப்பனிங் இன்னைக்கு மார்னிங் 6:00 வரையும் நமக்கு ஒர்க் இருந்துச்சு. அவருமே வந்து பர்ச்சேஸ் போகணும்னு சொன்னாலும் எனக்கு இந்த கடை வேலைக்குமே பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அங்கங்கே மலையில் அலைஞ்சு என் கூடவே வந்து இந்த கடை வேலைக்காகவும் அலைஞ்சாரு, ப்ளஸ் அதுலேயும் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கும் பயங்கரமாக அலைஞ்சிட்டு இருந்தார் எனக்காக கூட. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மெனு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 5 மெனுவுமே அந்த ஒத்தாலாக நின்று அந்த க்ரௌடையும் சமாளித்து எனக்கும் சொல்லி கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் டேக் பண்ணி நீட்டாக கொண்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் 5 மெனு ஓப்பன் பண்ணியிருந்ததோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபியோட மசாலாஸ்லாம் சூப்பராக இருக்குது, அந்த டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒரு தைரியம் அந்த கஸ்டமர்ஸ் கொடுக்கும் போது நமக்கு வந்து அடுத்தடுத்து வரவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா பெட்டராக பண்ணி தந்துடுவோங்கிற ஒரு தைரியம் இப்போவே கான்ஃபிடென்ட் இருக்குது. மேலும் நான் நீங்கள் யார் வந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் நல்லபடியான இதில் நீட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ மித்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் எப்படி ப்ராஃபிட் என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது ஸோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறனால ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் தைரியமாக இறங்கினேன். அதில் நம்ம சூஸ் பண்ணது தான் வந்து இந்த டைம் பாஸ். ஸோ பிஸ்னஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏன் நம்ம போய் ஃப்ரான்சைஸ் எடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃப்ரான்சைஸி எடுக்காமல் நம்ம ஓனாகவே இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முதல் இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு இதில் எப்படி சொல்கிறது, இதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்ம போய் ஓன் பிஸ்னஸில் இறங்கி அது ஒரு பிராண்டான்னு தெரியாமல் கஸ்டமர் பிடிச்சி நிறையா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரான்சைசி சைட் போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினர் சப்போர்ட் கொடுப்பாங்க, அவங்களே வந்து நமக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து சொல்லியும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஸோ அதனால ஃப்ரான்சைசி எடுக்கிறது தாராளமாக பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ்னு நம்ம இறங்கி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் அதோட நேம் பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க். அது வந்து நம்ம ஃப்ரான்சைசி சைடு போயிட்டோன்னா மோர் தென் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓனாக போயிட்டிங்கன்னா அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அது இதுன்னு நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஃப்ரான்சைசி சூஸ் பண்ணியிருக்கேன். ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா 11 to 10, அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லாலி ரோட் சிக்னல், தடாகம் ரோடு, ரவுண்டானான்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் டு சர்ச். ஸோ இந்த ஓப்பனிங் டேக்கு சப்போர்ட் பண்ண கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிஸ் ஆகட்டும், அண்ட் ட்ரெயினர் முக்கியமாக எனக்கு ஒருத்தரான நின்று இத்தனையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். அண்ட் மோர் தென் அண்ட் டைம் பாஸ் ஃப்ரான்சைசிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது டைம் பாஸ் ஃப்ரான்சைசி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அவங்களோட பிராண்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க, அண்ட் ட்ரெயினரோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம்.